மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்ன ரிவ்யூஸ் என்ன ரிவ்யூஸ் பா, என்ன நம்பிக்கையை கொடுத்துருக்கீங்க. ஒரு நல்ல படம் எடுத்தால் ஓடும், ஒரு நல்ல படம் எடுத்தால் நான் மார்க் போடுவேன். யா நீ தப்பான படத்தை எடுத்துட்டு அதிக மார்க்குக்கு ஏன் ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு இன்னைக்கு தான் உங்கள் மேலே ஒரு மரியாதை வந்திருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், இத்தனை நாள் உங்கள் மேலே நட்பு இருக்குது அது வேறு, ஆனால் மரியாதைன்றது இன்னைக்கு தான் எனக்கு வந்திருக்குது. எங்கள் அண்ணனுடைய சந்தோஷம் இத்தனை வருஷம் என்னவா இருந்துச்சுன்னா தம்பி ஜெயிச்சு சந்தோஷப்படுறார். அவருக்குன்னு சந்தோஷமே இல்லை, தனியாக தம்பி ஜெயிச்சா சந்தோஷம், தம்பிக்கு சக்ஸஸ். எனக்கு 12 வயசில் அரங்கேற்றம் நடந்துச்சு, அதை பார்த்து ஒரு வாரமாக அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பார். டேய் எல்லோரும் இவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. அவருடைய சந்தோஷம்ன்றது என் சந்தோஷம்தான், அவர் சந்தோஷமாக இருந்துட்டு இருந்துச்சு இத்தனை வருஷம், இப்போவும் அப்படி தான் இருக்கிறாரு. நான் அதை சொல்ல வரல, ஆனால் இன்றைக்கி தான் உண்மையாக மனசார நான் என் அண்ணனை பார்த்து சந்தோஷப்படுறேன். முதல் நாள் தனி ஒருவன் ரிலீஸ் ஆன இன்னைக்கு தான் எல்லாருக்கும் வந்து அவரை ரீமேக் ராஜாவை தான் தெரியும், ரீமேக் பண்ணுவார். அதெல்லாம் நான் அப்போல்லாம் சிரிச்சுட்டேன் மனசுக்குள்ளேயே, ஒரு நாள் வருவார் அவர் பண்ணுவார், அப்போ நாங்கள் சிரிக்கிறோம் அவங்கள பார்த்து. அந்த நாள் வரும்னு அது வந்துருச்சு. அது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் எல்லாம் கிடையவே கிடையாது, புல்ஷிட் அதெல்லாம் இல்லவே இல்லை. என்னென்னா உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா, நான் ரிலீஸ்க்கு முன்னாடி சொல்லணும்னு நினச்சி சொல்லி பெருமைப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் ஃபேமிலிக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு சீரியஸ் ஃபிலிம் மேக்கர் ராஜா இன்றைக்கி ரிலீஸ்க்கு அப்புறம் உலகத்துக்கே தெரிய போகிறாருன்னு நான் சொன்னேன் ரிலீஸ்க்கு முன்னாடி. அதான் இன்றைக்கி நடந்திருக்கு, அது சொன்னன்ற பெரிய பெருமை எனக்கு இருக்குது. அண்டு இந்த படத்தை வந்து இவ்வளவு பெருசாக எடுக்க முடியும், எடுங்க அப்படின்னு சொன்னேன். உண்மையாகவே எங்கள் ஃபேமிலி தான் அவர். நான் சந்தோஷ் சுப்ரமணியம் ரிலீஸ் ஆனப்போ அதான் சொன்னேன், ஏஜிஎஸ் அகோரம் அவர்கள் அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி மாதிரி. அவங்க அண்ணனுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோமோ இல்லையோ ஸ்ட்ரைட் ஃபிலிம் தான் சார் அடுத்தது நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னவங்க, அவங்களுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். ஆதி ஹிப்ஹாப் தமிழா எங்களுடைய ஃபேமிலியில் ஒரு அங்கம் அவர். அவர் வந்து நான் உண்மையாக சொல்லணும்னா சத்தியமாக இந்த படம் அண்ணா சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே ஓரியன்ட் ஃபில்ம், இதை கதை சொல்லி வச்சு புரியாது. ஏதோ நான் அந்த ஃபேமிலியில் பிறந்தங்கிறதுனால தான் எனக்கு அந்த கேரக்டர் புரிஞ்சது, இல்லைனா சத்தியமாக யாருக்கும் புரிய வாய்ப்பே கிடையாது. அது கேரக்டரே கிடையாது, அது வேறு விஷயம். அது வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே, அது மைண்ட் காம்ப்ளெக்ஸ் கேம், அதெல்லாம் புரிய வைக்கவே முடியாது. நான் வந்து அவரோட தம்பின்றதுனால தான் இந்த கேரக்டர் எனக்கு புரிஞ்சுது. அது வந்து நான் சரி நான் தம்பி எனக்கு புரியுது, எப்படி மியூசிக் டைரக்டர்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு, எப்படி இது வாங்க போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் ஒரு தீமைதான் வெல்லும் சாங்கு ஒன்று போட்டுட்டு மேலே அப்படி ஒரு மரியாதை மியூசிக்குக்கு இல்லை, லிரிக்ஸுக்கு. என்ன லிரிக்ஸ் அது, ஐயோ ஒரு 20 வயசில் 20 20s இருக்கிற ஒருத்தனால் எழுதக்கூடிய ஒரு வரியே கிடையாது அது. உன் மேலே பெரிய மரியாதை வந்தது உண்மையாகவே. வந்து சத்தியமாக சல்யூட் to all the dialogues in the, to all the lyrics in the movie. Salute. சுபா அவர்கள் இருக்காங்க, அவர் வந்து சத்தியமா சார் எப்படி வந்து அண்ணா வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யோசிப்பார் சார். அண்ணா வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பார், ஆனால் வந்து என்னென்னா அவர் நான் கன்ஃபியூஸ் ஆனவர்னு நினச்சிட்டு இருப்பேன் நான் எப்போவுமே, ஆனால் அது அப்படி கிடையாது. எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் இருக்குது, அதை தைரியமாக வெளிக்காட்டிக்கக்கூடிய ஒருத்தர்னு நான் இந்த படத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்ன மாதிரி கன்ஃபியூஷனை வெளிக்காட்டிக்கிறவங்க மற்றவங்களும் கன்ஃபியூஸ் பண்ணுவான், ஆனால் கிளாரிட்டி அப்படி இருக்கும் கடைசியில் வரும்போது, சரி அண்ணன் தான் கரெக்டுன்னு தோணும். அந்த மாதிரி அண்ணனை கண்ணில் வந்து வேறு எதையும் காட்ட விடாமல் ஸ்க்ரீன் பிளேயை மட்டும் காட்டி ஒரு குதிரைக்கு இது போட்ட மாதிரி காமிச்சு அண்ணனை கூப்பிட்டு போயிருக்கீங்க சார். பால சார், சுரேஷ் சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் அதுக்கு. இந்த தம்பி ராமையா சார் தைரியமாக சொல்லுவேன், இந்த படத்தில் எனக்கு முதல்ல பிடிச்ச ஆக்டர் தம்பி ராமையா சார் தான், அதுக்கப்புறம் தான் எல்லோரும் சார். ஐயோ அதான் அண்ணா சொன்ன மாதிரி இப்படி ஒரு கேரக்டர் இல்லை இந்த உலகத்தில், நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க சார். அது 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 இருக்கிற கேரக்டர் தான் பண்ண முடியும், இல்லாத ஒரு கேரக்டர் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார். சார் இந்த படத்துக்கு உங்களுக்கு எல்லா அவார்ட்ஸும் வரணும்னு மனசார வேண்டிக்கிறேன் சார். நான் நிக்கில் முருகன் சாருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார், ஒரு பிரதர் மாதிரி இருந்து
எல்லாத்தையும் அழகாக செஞ்சு கொடுத்தீங்க சார். ரொம்ப இன்னும் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ண எங்கள் மேனேஜர்ஸ் வெங்கட் சார், நாலி சார், எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. லோகு சார், எல்லாம் இருக்கீங்க இங்கே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எங்கள் எடிட்டர் கோபி அவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ராம்ஜி சார், அதாவது ஒரு சகாப்தம் முடியுது, ஃபிலிம் இஸ் நோ மோர், தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் நோ மோர். கடைசி படம் தனி ஒருவன் தான், ஃபிலிமில் ஷூட் பண்ண படம், அ ட்ரிபியூட் டு ஃபிலிம் தான். திஸ் ஃபிலிம் இஸ் அ ட்ரிபியூட் டு ஃபிலிம். எனக்கு நிறைய பத்திரிக்கைக்காரங்க சில பேர் ஒரே கேள்வி மட்டும்தான் கேட்பாங்க, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் சைடுன்னு ஒன்று இருக்குது, இந்த ஃபேமிலியில் பிறந்திருக்கேன் நான், உங்களுக்கு தெரியும். எனக்கும் ஒரு சீரியஸ் சைடு, எந்த ஹீரோயின் உங்களுக்கு பிடிக்கும், எந்த ஹீரோயின் கூட நீங்கள் கிள்ளி விளையாடுவீங்க, அடித்து விளையாடுவீங்க, அப்படிலாம் கேட்பாங்க. சரி, அப்படியே கடுப்பாக இருக்கும். சரி கேளுங்க, கேட்டுட்டு அடுத்து ஒரு சீரியஸ் கேள்வியாக கேளுங்களேன். எனக்குள்ளேயும் ஒருத்தன் இருக்கிறான், ஒரு தனி ஒருவன் இருக்கிறான் எனக்குள்ளேயும். அது இன்றைக்கி தைரியமாக என்னால் பேச முடியுது, சமுதாய பொறுப்பு இருக்கிற படங்கள் பண்ண முடியுது. ஸோ எனக்கு அந்த ஒரு மரியாதையும் அந்தஸ்தும் கொடுத்த எங்கள் அண்ணனுக்கு வந்து நன்றி சொல்லும் நன்றி தான். அதையெல்லாம் தாண்டி ஹட்ஸ் ஆஃப்ண்ணா, சல்யூட்ண்ணா. கடைசியாக ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், எல்லோரை பற்றியும் பேசிட்டு நினைக்கிறேன். அண்ட் நண்பர்கள் இங்கே வந்திருக்காங்க, நண்பர்கள் அவங்கெல்லாம் நடிகர்கள் கிடையாது. நான் வந்து வேறு வழி இல்லாமல் எங்கள் அண்ணன் 2 வருஷம் படம் எடுத்தாலும் நான் ஒரு தம்பி நடித்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் இவங்க அப்படி கிடையாது சார், கால் ஷீட் இல்லை சார், போங்க சார், அப்புறம் வந்து சார் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி உண்மையாகவே அவங்க ஏன் எங்களை ஃபேமிலின்னு சொல்கிறாங்கன்னா, எங்களுக்காக வந்து கணேஷ் வெங்கட்ராமும் ஸ்ரீசரணும் ராகுலும் நம்ம ஹரீஷும் எங்களுக்காக எப்போ கூப்பிட்டாலும் எந்த கண்டினியூட்டியும் மாறாமல் அப்படியே வந்து நிற்கக்கூடிய அந்த சகோதரர்கள் எங்களுக்கு கிடச்சிருக்காங்க இந்த படத்து மூலமாக. ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும். அண்ட் நிறைய விட்டுருந்தேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. எனக்கு ஒன்றே ஒன்று தான், இப்போ கூட கேள்வியில் கேட்டாங்க, ஜெயம் ரவின்னு உங்கள் பேர் இருக்குது, நீங்கள் அதை தனி ஒருவன் ரவியாக மாற்றிப்பீங்களா இப்போ அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் சொன்னேன், ஜெயம் என் விசிட்டிங் கார்டு, அதை மாற்ற முடியாது, அது எல்லாருக்கும் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஆனால் தனி ஒருவன் என் நெஞ்சில் குத்தின பச்சை, அது என் உடம்போடு ஒட்டினது, அது அது யாராலும் எடுக்க முடியாது. உயிர் உள்ளவரை, உடல் உள்ளவரை தனி ஒருவன் இங்கே தான் இருக்கும். தேங்க்யூ. சினி உலகம், எனி டைம் சினிமா, www.siniulagam.com.